கத்தி மெட்ராஸ் இரண்டு படத்தின் கதையும் என்னுடையது. சர்ச்சையை கிளப்பும் கோபி. சமீபத்தில் வெளிவந்த மெட்ராஸ், கத்தி ஆகிய இரண்டு திரைப்படங்களும் ஹாலிவுட்டில் மாபெரும் வெற்றியை பெற்ற திரைப்படங்கள். இந்த இரண்டு படங்களின் வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக பொதுவாக ஊடகங்களில் கூறப்படுவது நல்ல அழுத்தமான கதை மற்றும் திரைக்கதை என்பதுதான். எனவே இந்த படங்களை இயக்கிய ரஞ்சித் மற்றும் முருகதாசுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. இந்நிலையில் இந்த இரண்டு படங்களின் கதையும் தனக்கு சொந்தம் என்றும், தனது கதையை இந்த இரண்டு இயக்குநர்களும் திருடி படங்கள் எடுத்து கோடி கோடியாய் சம்பாதித்துள்ளனர் என்றும் திடீரென ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். அவர் பெயர்தான் கோபி. சென்னை அருகே உள்ள திருவள்ளூரை சேர்ந்த இவர்தான் இந்த இரண்டு படங்களின் கதைக்கு சொந்தக்காரர் என தனது பேஸ்புக் தளத்தில் சில ஆதாரங்களை அறிவித்துள்ளார். மூத்தகுடி என்ற தலைப்பில் தான் எழுதிய திரைக்கதை ஒன்றை முருகதாசுக்கு அனுப்பியதாகவும், அந்த கதையை படித்து பார்த்த முருகதாஸ் இந்த கதையை கொஞ்சம் தன்னுடைய பாணியில் மாற்றினால் மிகப்பெரிய வெற்றி படத்தை எடுக்கலாம் என்றும், கண்டிப்பாக நாம் இருவரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை செய்யலாம் என்றும் தன்னிடம் உறுதி கூறியதாக கோபி தெரிவித்துள்ளார். ஆனால் சில நாட்கள் கழித்து தற்போதைக்கு இந்த படத்தை தன்னால் எடுக்க முடியாது என்று முருகதாஸ் கூறிவிட்டார். ஆனால் சமீபத்தில் வெளியான கத்தி திரைப்படத்தை பார்த்து தான் அதிர்ச்சி அடைந்ததாகவும், இது குறித்து தான் முருகதாசிடம் நியாயம் கேட்க போது அவர் தனக்கு சில லட்சங்கள் மட்டும் கொடுத்து சமாதானப்படுத்த முயன்றதாகவும் கோபி தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மூத்தகுடி என்ற கதையில் விஜயின் கேரக்டரே இல்லை என்றும், பன்னாட்டு நிறுவனத்தை மூத்த குடிமக்களே எதிர்ப்பது போல்தான் திரைக்கதை அமைந்திருந்ததாகவும், விஜயின் கேரக்டர் மட்டுமே முருகதாசின் கற்பனை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் தன்னுடைய இன்னொரு கதை கருப்பர் நகரம் என்ற பெயரில் படமாக்கப்பட்டது என்றும், ஆனால் எதிர்பாராத சூழ்நிலையில் அந்த படம் பாதியில் நின்றுவிட்டதாகவும், அதே கதையை கொஞ்சம் கூட மாற்றாமல் ரஞ்சித் மெட்ராஸ் படத்தை எடுத்துவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கோபி இரண்டு இயக்குநர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், தனக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என்று நம்புவதாகவும் கூறியுள்ளார். இவர் கூறுவது உண்மையா என்பது நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்னர் தான் தெரிய வரும்.